வேதாகமத்தில் பலிகளை குறித்து பல இடங்களில் பார்க்க முடிகின்றது. கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் பலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். பலி, பலி பொருட்கள், பலி செலுத்த வேண்டிய இடம், பலி செலுத்த வேண்டிய முறைகள் ஆகியவற்றை குறித்து மோசேயின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பலவித பலிகள் எப்படி செலுத்தப்பட்டது, இதன் ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன என்பது பற்றி போன 5 எபிசோடுகளில் பார்த்தோம். இந்த கடைசி எபிசோடில் ஆதிகால பரிசுத்தவான்களாகிய ஆபேல், நோவா, ஆப்ரஹாம், ஈசாக்கு போன்றவர்கள் பலிகள் பற்றிய கட்டளைகளை தேவன் கற்றுக் கொடுக்கும் முன்னரே எப்படி பலி செலுத்தினார்கள் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கும் கூட மக்கள் அதிகமாக கேட்கும் கேள்வியான எப்தா தான் பொருத்தனை செய்தபடியே பலி செலுத்தினாரா என்பது பற்றியும் பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். முதலில் காயின் மற்றும் ஆபேலின் காணிக்கை. சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினும் ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தார்கள் என்று இந்த வசனங்களில் கூறப்பட்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய காணிக்கையை பலி என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் குறிப்பிட்டுள்ளார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று எபிரேயர் 11:4 சொல்கின்றதல்லவா? கர்த்தருக்கு பலி செலுத்துகின்ற போது கர்த்தர் பலியோடு கூட பலி செலுத்துகிறவனையும் உற்று நோக்குவார். பலி செலுத்துகிறவன் அல்லது பலி பொருள் இவை இரண்டில் ஏதாவது ஒன்றில் தவறு இருந்தாலும் அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார் என்பதை மனிதன் முதன் முதலாக கர்த்தருக்கு கொடுத்த பலியின் மூலம் ஒரு பாடத்தை கர்த்தர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். அந்த காலத்தில் பலி மற்றும் பலி செலுத்தும் முறைகளை குறித்து கூறப்படவில்லை. லேவியராகமம் 1-5 அதிகாரங்களில் தான் கொடுக்கப்பட்டது. காயினும் ஆபேலும் பலி பொருட்களை கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளதே தவிர எந்த விதத்தில் பலி செலுத்தினார்கள் என்பதை குறித்து எதுவும் எழுதப்படவில்லை. 1 யோவான் 3:12 வசனத்தின்படி காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவனும் பொல்லாங்கு செய்கிறவனுமாக இருந்தான். அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தன. சகலவித பொல்லாங்கும் செய்துவிட்டு தேவனை திருப்திப்படுத்த காணிக்கையை கொண்டு வந்தான். அவனுடைய தகப்பனாகிய ஆதாம் பாவம் செய்த பிறகு அத்தியிலையை அரைக்கச்சையாக கட்டி தன் நிர்வாணத்தை அவர் மறைத்ததை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு ஆட்டை அடித்து அதன் தோலை எடுத்து அவர்களுக்கு வஸ்திரமாக கொடுத்ததை ஆதாமிடமிருந்து நிச்சயம் அவன் கேள்விப்பட்டிருப்பான் அல்லவா? ஆனாலும் கூட காயின் அதை பற்றி யோசிக்காமல் தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளாமல் தன் இஷ்டப்படி இரத்தம் சிந்தாத பலியையே கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலின் கிரியைகள் நீதியுள்ளவைகளாக இருந்தன. அவன் நீதியுள்ளவனாக இருந்தான் என்று 1 யோவான் 3:12 சொல்கின்றது. ஆபேல் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகவும் இருந்தான். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று எபிரேயர் 11:4 சொல்கின்றது. கர்த்தர் தன் தகப்பனாகிய ஆதாமுக்கு செய்து காட்டினதை அப்படியே பின்பற்றி ஆபேல் பலி செலுத்தினான். தலையீற்றை விசுவாசத்தினாலே தேவனுக்கு உகந்ததென்று கண்டு அவற்றை பலி செலுத்தினான். கொழுமையானதாகிய மேன்மையான பலியை அவன் செலுத்தினான். இவ்வாறு முதன் முதலில் காயினும் ஆபேலும் தங்கள் காணிக்கையை பலியாக கர்த்தருக்கு செலுத்தினர். தேவன் ஆபேலின் பலியை அங்கீகரித்தார். அடுத்தது நோவாவின் பலி பற்றி பார்க்கலாம். ஜலப்பிரளயத்தினால் கர்த்தர் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அழித்தார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஒரு பேலைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணி அவர்களை காப்பாற்றினார். கர்த்தருடைய வார்த்தையின்படி பூமியில் தண்ணீர் வற்றிய பின்பு நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேலைக்கு வெளியே வந்தார்கள். கர்த்தருக்கு பலிபீடத்தில் பலியிட வேண்டும் என்று கர்த்தர் நோவாவிடத்தில் சொல்லவோ அதற்கான பிரமாணம் எழுதப்படவோ அவனுக்கு அறிவிக்கப்படவோ இல்லாத போதிலும் கூட அவனுக்கு 2000 வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் மோசேயின் மூலம் கட்டளையிடப் போகிற பலிபீடத்தை நோவா விசுவாசத்தினாலே கண்டு கொண்டவனாக பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார். பலிபீடத்தில் பலி பொருளாக வைக்க வேண்டிய மிருகங்களும் பறவைகளும் சுத்தமுள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்பதையும் நோவா விசுவாசத்தினால் கண்டு கொண்டார். கர்த்தர் நோவாவின் பலியை அங்கீகரித்தார். கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார். இந்த பலியினால் நோவாவின் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் உலகம் அனைத்திற்கும் சேர்த்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக ஆபிரகாமின் பலி பற்றி பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். அவரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்டு போனார்.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கின்றேன், உன் சந்ததியை நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாம், கர்த்தரே, நீர் செய்ய போகிற காரியங்களை எதனால் அறிய முடியும் என்று கர்த்தரிடமே கேட்டார். அதற்கு கர்த்தர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறாக்குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். முன்னொரு காலத்தில் ஆபிரகாம் விக்கிரகங்களை ஆராதித்தவரும் அவரும் அவர் குடும்பமுமே விக்கிரக தெய்வங்களுக்கு பலி செலுத்துகிறவர்களாக இருந்து வந்தவர்கள். கர்த்தர் சொன்னது போல ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் பலி பொருட்களை கொண்டு வந்தார். ஆனால் பலியிடும் முறையில் அவர் தவறிவிட்டார். விக்கிரக தெய்வங்களுக்கு பலியிடும் முறைப்படி அதை செய்துவிட்டார். பரிசுத்தராகிய தேவனுக்கு எப்படி பலியிட வேண்டும் என்பதை அவர் கர்த்தரிடத்தில் கேட்கவில்லை. தேவனுடைய பலியில் பரலோகத்தில் இருந்து அக்கினி இறங்கி பலி பொருட்களை பட்சிக்கும். ஆனால் விக்கிரக தெய்வங்களின் பலிகளின் மீது பறவைகள் வந்திறங்கி அவைகளை பட்சிக்கும். அவர் பட்சிகளை துண்டிக்கவில்லை. இந்த தவறு மனித பார்வையில் சிறிதாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் பெரிய தவறாக எண்ணப்பட்டது. பலி செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் சாபத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று எழுதியிருக்கின்றது. ஆனால் பலியிட்டதாக காணப்படவில்லை. கர்த்தருக்கு பலியிடுவது நல்லது. ஆனால் பலியும் பலியிடுகிறவர்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பலிகள் செலுத்துவது இல்லாவிட்டாலும் பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் அனைத்தும் நமக்கு ஒரு பாடமாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். அடுத்ததாக ஈசாக்கை தகன பலி பற்றி பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை இந்த பலியின் மூலம் சோதித்ததாக சொல்லப்படுகின்றது. பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய கிறிஸ்துவை சிலுவையில் பலி செலுத்துவதற்கு நிழலாக இந்த பலி பேசப்படுகின்றது. அப்பொழுது தேவன், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கு நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மகனுடன் கர்த்தர் சொன்ன இடத்திற்கு சென்றார். தகன பலிக்கான கட்டைகளை எடுத்து தன் மகனாகிய ஈசாக்கின் மேலேயே வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு இருவரும் சேர்ந்து போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கின்றதே, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். தேவன் அவருக்கு சொல்லியிருந்த இடத்தில் வந்து ஒரு பலிபீடத்தை கட்டினார். அதில் கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மீது கிடத்தினார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று பேசினார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அவர் போய் ஆட்டுக்கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். நிழலான ஈசாக்கு பற்றியும் நிஜமான கிறிஸ்து பற்றியும் பார்க்கலாம். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு நிழல், ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல். பிதாவாகிய தேவனின் ஒரே பேரான குமாரன் கிறிஸ்து, ஆபிரகாமின் ஒரே மகன் ஈசாக்கு. பிதாவாகிய தேவனின் நேசகுமாரன் கிறிஸ்து, ஆபிரகாமின் நேசகுமாரன் ஈசாக்கு. ஈசாக்கு தன் மீது வைக்கப்பட்ட கட்டையை சுமந்தான். இயேசு சிலுவையை தானாக சுமந்தார். ஆபிரகாம் பலிபீடத்தின் கட்டைகள் மீது ஈசாக்கை கிடத்தினார். இயேசுவை சிலுவையின் மீது கிடத்தி ஆணிகள் அறைந்தார்கள். குமாரன் ஈசாக்கை வெட்டும்படி ஆபிரகாம் கையை நீட்டினார். கர்த்தர் வெட்டாதபடி தடுத்த போதிலும் அவனை வெட்டினதாகவே தேவன் அங்கீகரித்தார். அவனை உயிருடன் ஆபிரகாம் கூட்டிக் கொண்டு சென்றார். கிறிஸ்துவும் மரித்தார், ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கின்றார். இதை குறித்து எபிரேயர் 11:19 மேலும் தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று எபிரேயர் 11:19 கூறுகின்றதல்லவா? கடைசியாக எப்தாவின் பலி பற்றி பார்க்கலாம். கிலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தார். அவர் பரஸ்திரியின் குமாரன், நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி எப்தாவை துரத்தி விட்டார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தார்.
அங்கிருந்த மனுஷர்கள் எப்தாவோடி கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு செல்வது வழக்கம். அந்த நேரத்தில் அம்மோன் புத்திரர் இஸ்ரேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரேலர்கள் தங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி நோத் தேசத்தில் இருக்கும் எப்தாவை அழைத்து வரும்படி ஆள் அனுப்பினார்கள். எப்தா கிலேயாத்தின் மூப்பர்களிடம், யுத்தத்தில் வெற்றியடைந்தால் என்னை தலைவனாக வைப்பீர்களா என்று கேட்டார். அவர்களும் அதற்கு சம்மதித்ததினால் அவர் அவர்களுடனே சேர்ந்து யுத்தத்திற்கு சென்றார். கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். எப்தா அம்மோன் புத்திரருக்கு நேராக யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணினார். அது என்னவென்றால், நான் அம்மோன் புத்திரரிடத்தில் இருந்து சமாதானத்தோடு திருப்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்தார். எப்தா வெற்றியடைந்து திருப்பி தன் வீட்டிற்கு வரும்போது எதிர்பாராத விதமாக அவளுடைய குமாரத்தி தம்பூர் வாசித்து நடனம் செய்து கொண்டு எப்தாவிற்கு எதிர்கொண்டு வந்தாள். எப்தா இதை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு மிகவும் கதறி அழுதார். எப்தா கர்த்தரை நோக்கி சொன்ன காரியத்தை தன் மகளிடம் சொன்னார். அவள் அதற்கு 2 மாத தவணை கேட்டுக்கொண்டாள். 2 மாதங்கள் முடிந்து அவர் கர்த்தரிடம் பொருத்தனை செய்தது போலவே அவளுக்கு செய்தார். எப்தா தான் சொன்னபடியே தன் மகளை தகன பலியாக செலுத்தினாரா? முதலில் தேவனுக்கு மனிதரை பலியிடுவது அருவறுப்பான செயல், புற இனத்தார்களின் பழக்கம் அது என்றும், அதை இஸ்ரேலர்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளக்கூடாது என்று எச்சரிப்பதையும் உபாகமம் 18:9-10-11, சங்கீதம் 106:37-38, எசேக்கியேல் 16:20 மற்றும் எசேக்கியேல் 23:29 வாசிக்கலாம். நியாயப்பிரமாணங்களை அறிந்த எப்தா தனது மகளை பலியாக கொன்று போட்டிருக்க வாய்ப்பில்லை. எப்தாவின் மகள் தகன பலியாக எரிக்கப்படவில்லை என்பதுதான் சரி. அப்படியானால் எப்தா எப்படி தன் பொருத்தனையை நிறைவேற்றியிருப்பான் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும்புகின்றதல்லவா? எப்தா தனது மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்காமல் கர்த்தருக்காக தன் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்து வாழ தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு பணிவிடைகளை செய்யும்படி ஆசாரியன் வசத்தில் அவள் ஒப்புவிக்கப்பட்டாள். ஆண்டவருக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து அவள் வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே வாழ்ந்தாள். எப்தா இரத்தமில்லாத பலியாக தன் மகளை தேவனுக்கு பலியாக செலுத்தினார் என்பதுதான் விளக்கம். எப்தா தனது பொருத்தனையின்படி கர்த்தருக்கு நரபலியாக கொடுக்காமல் அவளை கர்த்தருக்காக அர்ப்பணித்து அவருக்காக வாழ்நாள் முழுவதும் சேவை செய்ய கர்த்தருக்காகவே கொடுத்து விட்டார். இவ்வாறு எப்தா தன் பொருத்தனையையும் நிறைவேற்றினார். வேதாகமத்தில் அநேக பலிகள் செலுத்தப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்கென்று செலுத்தப்பட்ட மிகவும் சவாலான ஒரு பலி இது மட்டுமே. வேதாகமத்தில் பலிகள் என்கிற தொடரில் முதல் 5 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.